பார்க்க போகிற படம் அதே கண்கள். கலையரசன், சிவதா, ஜனனி, ஐயர், பாலசரவணன், அரவிந்த்ராஜ், சஞ்சய், லிங்கா, அபிஷேக் இவர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரகுராம் நீலமேகம் ஒளிப்பதிவில் ஜிப்ரானின் இசையில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ரோஹின் வெங்கடேசன், தயாரிச்சிருக்காரு சி வி குமார். இந்த படத்துடைய கதை, ஹீரோ கலையரசனுக்கு 15 வயதில் காய்ச்சல் வந்ததுனாலே கண் பார்வை போயிடுது. இருந்தாலும் வளர்ந்த பிறகு விடாமுயற்சியால் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சிவதா வந்து பிச்சைக்காரர்களுக்கு உதவ வேண்டும்னு சாப்பாடு வாங்கி கொடுக்க இந்த அறிமுகத்தினாலேயே ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆகிறாங்க, பிறகு காதலர்கள் ஆகிறாங்க. சின்ன வயசுல இருந்தே கலையரசனை விரும்பும் ஜனனி ஐயர் இதை பார்த்தவுடன் ஒதுங்குறாங்க. சிவதாவின் குடும்பம் பட்ட கடனை அடைப்பதா கலையரசன் சொல்றாரு. அன்னைக்கு இரவே அவருக்கு விபத்து நேரிடுது. அந்த விபத்துல எதிர்பாராத விதமா அவருக்கு மீண்டும் பார்வை திரும்ப கிடைக்குது. பார்வை கிடைச்ச பிறகு சிவதாவை எங்கெங்கயோ தேடுறாரு கலையரசன், ஆனா அவங்க கிடைக்கவே இல்லை. அதனால கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தன் குடும்பத்தினரோட விருப்பத்திற்கு இணங்க ஜனனி ஐயரே கல்யாணம் பண்ணிக்கிறதா கலையரசன் முடிவு செய்யறாரு. கல்யாணத்து அன்னைக்கு சிவதாவோட அப்பா தன்னுடைய மகளை கடன்கார கும்பல் கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வந்து பணம் கேட்கிறாரு. தன் கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் கலையரசன் அங்க கொடுக்கறாரு. இந்த சூழ்நிலையில தான் தன்னை ஒரு ஏமாத்து கும்பல் கிட்ட சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது கலையரசனுக்கு புரிய ஆரம்பிக்குது. தன்னை மாதிரியே பார்வை இழந்த பலரையும் இந்த கும்பல் ஏமாத்திக்கிட்டு வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஏமாத்து கும்பல் யார்? போலீஸ் பாலசரவணனின் உதவியோடு கலையரசன் இந்த ஏமாத்து கும்பலை எப்படி பிடிக்கிறாரு? இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. பார்வை இழந்தவராகவும் பின் பார்வை பெற்றவராகவும் சரியான நடிப்பை கொடுத்திருக்காரு ஹீரோ கலையரசன். சிவதாவின் கதாபாத்திரமும் நடிப்பும் மெய்சிலிர்ப்பு. ஒளிப்பதிவாளர் ரகுராமன் நீலமேகம் காம்பாக்டான ஒளிப்பதிவை தந்திருக்காரு. ஜிப்ரானுடைய பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்க்குது. இயக்குனர் ரோஹின் வெங்கடேசன் மாறுபட்ட சஸ்பென்ஸ் த்ரில் கலந்த கதையை அதிக இடங்களில் கூடுதல் படப்பிடிப்பு ஏற்படும்படி காட்சியாக்கியிருக்காரு. மொத்தத்தில் அதே கண்கள் வெளி. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.